வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பெலஜின். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 140 பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஐபிசி செக்ஷன் 140 பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது சாப்டர் 7 கடைசி செக்ஷன். செக்ஷன் 131 இருந்து செக்ஷன் 140 வரைக்கும் சாப்டர் 7 அப்படின்னு பாத்திருந்தோம். அடுத்தடுத்த செக்ஷன் அடுத்தடுத்த சாப்டர் பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். இது சாப்டர் 7 கடைசி செக்ஷன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடிப்படை சட்டங்கள் ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செக்ஷன் 140 ஆஃப் ஐபிசியில் என்ன சொல்றாங்கன்னா, இந்திய தரைப்படை வீரர்கள், கடற்படை வீரர்கள், வான்படை வீரர்கள், இந்த மூன்று வீரர்களுடைய உடைகள், அதாவது அவங்களுக்கு யூனிஃபார்ம் இருக்கும் இல்லையா, யூனிஃபார்ம், அதே மாதிரி அவங்களோட சின்னம் இல்லை அவங்களோட சிம்பல், அவங்களோட ஸ்டார், அவங்க அந்த படை வீரர்கள் அப்படிங்கிற அடையாளப்படுத்தக்கூடிய எந்த ஒரு ஆபரணத்தையும் மற்ற நபர்கள், அவங்க சின்னமாக இருக்கட்டும், அவங்க லோகோஸாக இருக்கட்டும், இதை எதையுமே பப்ளிக்கில் பயன்படுத்தக்கூடாது. இதை கொண்டு வெளியே போகக்கூடிய நபர்களுக்கான பனிஷ்மெண்ட் பற்றி தான் இதில் சொல்கிறாங்க. அந்த உடைகளை மிஸ்யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை அந்த சிம்பல் அதை மிஸ்யூஸ் பண்ணாலும் சரி, தரைப்படை, வான்படை, கடற்படை வீரர்களை அடையாளப்படுத்தக்கூடிய அந்த அடையாள சின்னங்களை வெளியே கொண்டு செல்லுதலுக்கான பனிஷ்மெண்ட் பற்றி தான் அந்த செக்ஷனில் சொல்கிறாங்க. பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, 3 வரை சிறை தண்டனையும் அபராதமும் சேர்த்து விதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 500 அபராதம் சொல்றாங்க. அதாவது 3 கால சிறை தண்டனையும் 500 அபராதமும், 2 விதிக்கலாம், 2 சேர்த்தும் விதிக்கலாம். இதுதான் இந்த செக்ஷன்ல சொல்றாங்க. தொடர்ந்து இந்திய தண்டனை சட்டம் பத்தி வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. சாப்டர் 7 கடைசி செக்ஷன் நம்ம பார்த்துருக்கிறோம். இதோட சாப்டர் 7 வந்து முடிவுக்கு வருது. ஒவ்வொரு சாப்டர்ஸுக்கும் ஒவ்வொரு பிளேலிஸ்ட் இருக்கு. தனித்தனி பிளேலிஸ்ட்டை நீங்கள் எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பழைய பிளேலிஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம சந்திக்கலாம். உங்கள் கருத்துக்களை எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.